Welcome to Tamil Cadd Solution. In the video, we will talk about in the 3D model. AutoCAD already drop the video. You can link to the video. Now, in the video, we will talk about door window the openings. So, every panel will the video. Minus V enter, T enter, top view kadathirundukren. Then visual shayla maathaparan, VS enter, 2D wireframe enter. Normally the options ellame vandu inga neenga inda edathila option la poi change panikalam. Visual style oda option the 2D wireframe and top view. So in the இடத்துல நீங்க போய் चेंज பண்ணீங்கனா நான் கமாண்ட்ஸ்ல கொடுத்தத ஈஸியா நீங்க வந்து இங்க இருக்க டூலை யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா டோர் விண்டோவுக்கான அந்த ஓபனிங்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து விண்டோவுக்கான ஓபனிங்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் இருக்கோம். சோ அத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா நம்மளுடைய floor plans I mean ground and first floor ரெண்டுமே ஒரே இடத்துல place பண்ணியிருப்போம். நீங்க பார்த்திருப்பீங்க லாஸ்ட் வீடியோல. சோ ஏதாவது ஒண்ணுத்தை வந்து ஹைட் பண்ணிக்கலாம், நமக்கு அது அவசியம் இல்ல. சோ இந்த இடத்துல கஸ்டம் வியூல போயிடு சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் அப்படின ஆப்ஷன் வெச்சுக்கலாம். சோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து லேயர் யூஸ் பண்ணி change பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? அதாவது கீழ இருக்க ரூஃப் டாப்பும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் floor அதோட ஃபர்ஸ்ட் floor roof top இது எல்லாமே வந்து லேயரை चेंज பண்ணிக்க போறோம். வேரியஸ் லேயர்ல இருக்குங்களா? roof அப்படிங்கற ஆப்ஷன்ல எடுத்து போய் போட்டுக்கறேன். இப்போ roof அப்படிங்கற லேயரை வந்து நம்ம வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்க போறோம். நமக்கு அது தேவையில்லை. இப்போதைக்கு அவசியம் இல்லை. சோ அதனால தான் இப்போ ரியலிஸ்டிக் வச்சு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அது இருக்கா இல்லையா அப்படின்றது. Okay, so ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு. அதாவது ফুল கம்ப்ளீட் வால் எதுவுமே செலக்ட் ஆகல. அதனால எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரூஃப் டாப்புக்கு அப்படியே மூவ் பண்ண போறோம். லைக் லேயரை மூவ் பண்ண போறோம். Layer properties la 3D la irukku idu vandu rooftop ku maatha porom. Okay, so இந்த இடத்துல இருக்க வாலும் சேர்த்து நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டோம். சோ அத பாத்தீங்கன்னா தெரியும் அதல இல்ல. அதனால என்ன பண்ணலாம் அப்படினா again layer அப்படின்ற ஆப்ஷன்ல போயிடு show கொடுத்துக்கறேன். இந்த ஒரு வால் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா செலக்ட் பண்ணிட்டு roofல இருக்கும் அத வந்து நம்ம வந்து 3D க்கு மாத்த போறோம். ஓகேங்களா? again லேயரை போய்ட்டு roof வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கலாம். சோ எல்லாமே நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு விசிபிளா தெரியுது. ஓகே. சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா டோர் விண்டோக்கான அந்த ஓபனிங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகேங்களா? இத பார்க்கலாம். சேம் ஆப்ஷன் லாஸ்ட் டைம் நான் சொன்னதுதான் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா 2D wireframe அங்க இருக்கிற ஆப்ஷன்ல டாப் அப்படிங்கிற ஆப்ஷன் வெச்சுக்க போறோம். சோ ஓபனிங்ஸ் கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ விண்டோ இதுதான் விண்டோ. 3D கான டூல்ஸ் எதுவுமே இங்க எனேபிள் இல்ல. சோ அத எனேபிள் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த இடத்துல the gear symbol மாதிரி ஒன்னு இருக்கும். அதாவது workspace switching அப்படினு சொல்வாங்க. இத செலக்ட் பண்ணிட்டு 3D modeling அப்படிங்கற ஆப்ஷன் வெச்சுக்கிறேன். சோ என்னோட விண்டோ சைஸ் என்ன அப்படின்றது தெரியும். அப்படி தெரியலனா இங்க இருக்க ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் இருக்குல. சோ இத யூஸ் பண்ணி கூட நம்ம பாக்ஸ் கமாண்ட் குள்ள போய் நம்ம வந்து அந்த விண்டோவை வரைய போறோம். அந்த விண்டோவோட ஓபனிங் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். பாக்ஸ் கமாண்ட் குள்ள போங்க. நார்மலா இங்க இருக்க ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து ஹைட் பாத்தீங்க அப்படினா 4 feet அப்படிங்க ஆப்ஷன் கொடுக்க போறேன். ஏன்னா நான் என்னோட விண்டோவோட ஹைட் நான் டிசைட் பண்றது தான். சோ அதனால வந்து 4 feet கொடுத்துக்க போறேன். சோ இப்போ பாக்ஸ் மாதிரி டிராப் பண்ணிருக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கனாவே தெரியும் இந்த இடத்துல ஒரு சின்னதா the box on the create aircom. Now, this is realistic. So, different or profile irukku, but you merge it identify the customer. Okay, so, this is 3D solid select. This option enable pannirukku control W, that is cyclic selection on. Now, okay, so we select பண்றோம் அதாவது ஒரே இடத்துல ரெண்டு மூணு ஆப்ஜெக்ட் இருந்ததுனா அது நீங்க எதை செலக்ட் பண்றீங்க அப்படின்றது உங்களுடைய மவுஸ்க்கு தெரியாது சோ அதனால வந்து உங்க ஆப்ஷன்ஸ் கேக்குறதுக்கான ஆப்ஷன் தான் சைக்கிளிக் செலக்ஷன் இத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல காட்டும் நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்க 3D solid 1 ஆ 2 ஆ அப்படின்றத கேக்கும் நம்ம இதல பார்க்குற visual style அதாவது visual-ஆ நம்ம பார்க்கறத வெச்சு ஓகே நான் இத தான் செலக்ட் பண்ண போறேன் அப்படினா அத click பண்ணிட்டீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அது செலக்ட் ஆயிடும் சோ அதுக்கான ஆப்ஷன் So, this is the toolbar. உங்களுக்கு ஓபன் ஆகல அப்படினா இது வந்து properties window. Control shift P. So, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணா அந்த வாலோட properties எதுவும் இங்க காட்டாது. Again control shift P செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த வாலை செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த properties panel வந்து உங்களுக்கு enable ல இருக்கும். ஓகேங்களா? So then அடுத்துதா என்ன பண்ணலாம் அப்படினா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கட் எடுக்கணும். Actually வந்து பாத்தீங்கன்னா அந்த வால் வந்து wall and window merge ஆயிருக்கு so அந்த openings வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் ஓகேங்களா சோ அத பண்ணலாம் 2D wireframe வச்சிக்கிறேன் இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட்ட some distance நான் மூவ் பண்ண போறேன் அப்ப மூவ் கமாண்ட் போங்க m enter கொடுத்துக்கறேன் இந்த பாயிண்ட பிக் பண்ணிட்டு F8 ஆன் பண்ணிக்கிட்டுங்க டாப்ல நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் 3 feet மூவ் பண்ண போறேன் அப்படினா 3 feet மூவ் பண்ணிட்டேன் So, correct the F8 use panniti, in the direction you move pannanomo, adu proper pannikinga because illana enna agum appadina அந்த வாளை விட்டு கொஞ்சம் தள்ளி போய்டும் சோ அதனால உங்களுக்கு வந்து அந்த subtract அப்படிங்கற கமாண்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது அது யூஸே இல்லாம போகும் அதாவது கட் ஆகாது உங்களுக்கு So, this is இப்போ நீங்க 3D wireframe ல இருந்து sorry 2D wireframe ல இருந்து realistic ல வச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த realistic வைக்கும்போது என்ன தெரியும் அப்படினா அந்த open இல்லாம தான் தெரியும் உங்களுக்கு அந்த open தான் இப்போ create பண்ண போறோம் அதுக்கான ஆப்ஷன் தான் இப்போ பார்க்க போறோம் ஓகேங்களா first command என்ன அப்படினா subtract அப்படிங்கற command யூஸ் பண்ண போறோம் sub enter subtract command என்னன்னா sub enter இத செலக்ட் பண்ணிட்டு எந்த wall ல அந்த கட் எடுக்க போறோம் எந்த வால்ல நம்ம அந்த கட் எடுக்க போறோம் அத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துங்க எதை கட் எடுக்க போறோம் எந்த ப்ரொஃபைல கட் எடுக்க போறோம் சோ இங்க இருக்கிற இந்த விண்டோவை தான் இத செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துங்க சோ அகைன் சொல்றேன் எந்த வால்ல கட் எடுக்க போறோம் எந்த ப்ரொஃபைல பேஸ் பண்ணி கட் எடுக்க போறோம் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஒவ்வொண்ணா செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்க போறீங்க அகைன் நம்ம Visual style போய்ட்டு 2D wireframe கொடுத்துக்கலாம் sorry -v enter top view enter visual style vs enter 2D wireframe enter ஓகேங்களா அடுத்துதா இங்க ஒரு window இருக்கு again நான் அத கன்வர்ட் பண்ண போறேன் box command இத யூஸ் பண்ணிட்டு height வந்து 4 feet enter சோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் shift hold பண்ணிட்டு இது மாதிரி மவுஸோட சென்டர் பட்டனை Scroll panninga appadina mouse center button hold pannittu mouse move panningina idu mari ungalku vandu rotate agum object ipo iduvum keela irukku idha vandu konjam mela move pannanum again proper ah move pannunga m enter move command select object panniyaachi already namakitta inda reference irukku idha base panni inda direction la 3 feet enter Again, realistic வச்சு நீங்க செக் பண்ணீங்கனா இப்ப கட் இருக்காது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு இந்த கட் நம்ம எடுக்கிறதுக்காகனா ஒரு ஆப்ஷன் பண்ண போறோம் எந்த வால்ல நம்ம கட் எடுக்க போறோமோ அத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்க போறோம் subtract command குள்ள போறதுக்காக sub enter subtract select object to cut அதாவது இதில தான் நம்ம கட் எடுக்க போறோம் enter then remove object எதுவோ அத செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துங்க So, ரொம்ப சிம்பிள் இது ஈஸியா நம்ம பண்ணிடலாம் சோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ண போறோம் -v enter t enter vs enter 2d wireframe enter Okay so எல்லாமே again கன்வர்ட் ஆயிடுச்சு இப்போ இங்க ஒரு window இருக்கு. அப்போ நான் குயிக்கா டிரா பண்ண போறேன். box command box enter 4 feet enter. ventilator, so இந்த இடத்துல box command யூஸ் பண்ணிக்கலாம். 2 feet enter. 2 by 2 the ventilator oda size okayla. feet enter. Then kitchen la oru window வைக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு ஐடியா. சோ இங்க தான் நான் வந்து चूஸ் பண்ண போறேன். அதனால ஒரு லைன் ஒன்னு டிரா பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல இருந்து 3 feet window வச்சுக்கலாம். ஓகே, இது ரெஃபரன்ஸ்க்கு தான் அந்த லைன் டிரா பண்ணேன். பாக்ஸ் கமாண்ட் குள்ள போயிடு பாக்ஸ் டிரா பண்ணிக்கலாம். feet enter. So இப்போ object rotate பண்ணி பாருங்க. எல்லாமே கீழ கிரியேட் ஆயிருக்கு. நான் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கீழ கிரியேட் ஆயிருக்கு. சோ இங்க இருக்கிற விண்டோவும் அதாவது கிச்சன்ல இருக்க விண்டோவும் இங்க இருக்க பெட்ரூம் விண்டோவும் அந்த 3 feet மூவ் பண்ணனும். வென்டிலேட்டர் வந்து அந்த 7 feet ஹைட்டுக்கு மேல தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஏனா பாத்ரூம்ல இருக்குது. அதனால எப்பவுமே வந்து 7 feet ஹைட்டுக்கு மேலே தான் இருக்கணும். அப்போ மூவ் கமாண்ட் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மூவ் கமாண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயிண்டை பிக் பண்ணிட்டு 3 feet ஹைட்டை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்பராக வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். அகைன் இந்த ரெண்டு வென்டிலேட்டர் செலக்ட் பண்ணிட்டு மூவ் கமாண்ட் 7 feet enter. ஓகே, ஸோ ப்ராப்பராக கிரியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த கட் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்னது தான் சப்ராக் கமெண்ட் போகிறீங்க. இது இது ஒரே டைமில் நம்ம ஈஸியாக கட் எடுக்க முடியும். அதாவது வென்டிலேட்டரும் சரி இங்கே இருக்க விண்டோவும் சரி ஒரே டைமில் நம்ம கட் எடுக்கலாம். சப்ராக் கமெண்ட்குள்ளே போங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட் டு எதிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த வால்லையும் நம்ம கட் எடுக்க போகிறோம். இந்த வால்லையும் நம்ம கட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ மொத்தம் 4 வால்ஸு அது 4 வால்ஸு செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். தென் அந்த 4 ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் சைஸில் நம்ம கட் எடுக்க போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ போயிட்டு ரியலிஸ்டிக் வைங்க. பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து ஈஸியாக கட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து டோருக்கு வந்து அந்த ஈஸியாக அதை க்ளோஸ் பண்ண போகிறோம் டோரை. ஏன்னா ஓப்பனில் இருக்குது. அதை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். 2D ஒயர் ஃப்ரேம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் விஷுவல் நம்ம பார்க்க முடியும். ஸோ எந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ அதனால தான் பாக்ஸ் கமெண்ட்குள்ளே போயிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 feet. ஏன்னா 7 feet தான் டோட்டலாக நம்மளுடைய டோரோட ஹைட்டு. நம்ம வாலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 feet இருக்கப்போ 10 - 7 ஈக்குவல் டு 3 feet. 3 feet வந்து நீங்கள் டவுனில் இப்போ கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது அகெயின் ரியலிஸ்டிக் வச்சுக்கிறேன். இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக இருக்கான்னு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய டோருக்கான அந்த ஓப்பனிங் சைஸ். கிச்சனுக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 3Dயில் வச்சும் ஒர்க் பண்ணலாம். அது ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இந்த ஸ்னாப் பாயிண்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் செலக்ட் பண்ணுறது, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அந்த ஸ்னாப் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2-3 டைம் நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து 3Dயில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை. பட் இது புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக ட்ரா பண்ண முடியும். Okay, so this is easy. The door the closing, top closing is easy to create. So here is a room, this we will close. So this மாதிரி நம்மளால எக்ஸாக்ட்டா அந்த ஸ்னாப் வந்து கொடுக்க முடியல சோ இந்த மாதிரி इश्यूज வரும் கண்டிப்பா உங்களுக்கு அதனால வேல்யூ கேக்குது பாருங்க 4.5 inches தான் அதோட வாலோட thickness ஓகேங்களா tab யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ அது லாக் ஆயிடுச்சு இந்த டைரக்ஷன் நீங்க என்ன வேணால கொடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இந்த இடத்துல ஸ்னாப் இருக்கு இந்த எட்ஜ் பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியும் சோ இந்த மாதிரி values கொடுத்து நம்ம அந்த பாக்ஸை வந்து ஈஸியா கிரியேட் பண்ண முடியும் இப்போ வந்து இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 3 feet enter downல ஓகேங்களா draw பண்ணிட்டேன் So, இது மாதிரி ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு தேவையான window openings வந்து ஈஸியா கிரியேட் பண்ண முடியும் window and door openings வந்து ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வீடியோல விண்டோஸ் புதுசா எப்படி டிசைன் பண்ணி அதை எடுத்து வந்து அசெம்பிள் பண்ணலாம் அப்படின்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு subscribe பண்ணுங்க Thank you for watching